தெய்வத்துக்கு தொண்டு செய்யணும், அவர் வந்து தெய்வத்துக்கு பூஜை செய்யணும்னு அவசியமே இல்லை தங்கம். சின்ன கழுதைக்கு அந்த விஷயத்தெல்லாம் பகிரணும், அறிவு இல்லை. பெரிய பணக்காரங்க மட்டும்தான் பெரிய வழிபாடு பண்ணணும், இல்லாதவங்க எல்லாம் பண்ணவே கூடாது. நீங்க என்னமாவது வாங்க, சித்தரா வாங்க, ஞானியா வாங்க, அருளாக்கு சொல்றவங்களா வாங்க, சாமியாடியா வாங்க, குறி சொல்லி வழிபடுறது தப்பு, நான் வழிபடுறது மட்டும்தான் சரி. வணக்கம் மக்கள் எல்லாருக்கும், எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். எனக்கு ஒரு கருப்பசாமி கோவில்ல இருந்து அந்த கோவில் பூசாரி வந்து சில மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருந்தாரு. ரொம்ப மனம் நொந்து போய் ரொம்ப கவலைப்பட்டு சில விஷயங்கள்லாம் அனுப்பியிருந்தாரு, நான் அதை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். வரக்கூடிய 2/11/2023 வியாழக்கிழமை அன்னைக்கு பஞ்சமி நாள் வருது. இந்த பஞ்சமி நாளில வழக்கம் போல 2 தினங்களுக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதல் கடிதங்களை வந்து தெளிவான முறையில 1 ரூபாய் பணமும் அதை அனுப்பிய ரசீது, உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுடைய குறைகள் தெளிவாக எழுதி நீங்க அனுப்பும்போது வேண்டுதல் கடிதம் வைக்கப்படும். இப்போ நம்ம பதிவை வந்து பார்ப்போம். அதாவது அவரு மனம் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல ஒரு 3 கோவில் இருக்கு, அதுல 2 அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. 2 பேர்ல வந்து 2 பேருமே கருப்பசாமியினுடைய அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்க. இதுல என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு படிப்பறிவு ரொம்ப குறைவு, அவருக்கு தெரிந்த பல நன்மைகளை, அவருக்கு வந்து கொஞ்சம் வயசானவர், ரொம்ப ஒரு 70-80 வயசு இருக்கும் என்கிட்ட பேசினவருடைய வயசு. அவரு வந்து கொஞ்சம் இள வயசு, ஒரு 25-30 அப்படி ஒரு வயசு, இள ரத்தம் இல்லையா. அப்போ இந்த அருள்வாக்கு கூறக்கூடிய நபர்கள்ல என்ன ஒரு மன கஷ்டத்தை அவர் சொல்றாரு அப்படின்னா, அம்மா நான் வந்து பல வருடங்களாக, அதாவது என்னுடைய சிறுவயது முதலே வந்து கருப்பசாமியை சுமந்து அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கு வந்து அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்க என்னுடைய, அதாவது அவர் வழிபாடு பண்ணக்கூடிய அந்த கருப்பசாமி உண்மை இல்லை, அந்த கோவிலுக்கு போகாதீங்க, அவங்க பொய், அவங்க பிராடு, அவங்க தப்பு, என்ன எல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் வந்து மக்கள் கிட்ட வந்து பொய்யாக புரளியை கிளப்புறாங்க. மக்களும் வந்து அறியாத மக்கள் எதை நம்பணும் எதை நம்ப கூடாது, இப்போ சமூக ஊடகங்கள்ல வருது இல்லையா நிறைய விஷயங்கள், ஒரே காரியத்துக்கு பல விஷயங்கள் வருது, அவங்களுக்கு குழப்படியாகுது. மாறாகி வழிபாடு போல, இப்படி வழிபாடு பண்ணாதான் அம்மாள் வருவா, அப்படி வழிபாடு பண்ணாதான் அம்பாள் வருவா, இந்த ராசிக்காரங்க கும்பிட்டாத்தான் வருவா, அந்த ராசிக்காரங்க கும்பிட்டாத்தான் வருவான்னு சொல்லி புரளி கிளப்புறாங்க இல்லையா. அது போல அவரும் வந்து மக்களை வந்து அந்த கோவிலுக்கு செல்ல முடியாத வரைக்கும் என்னெல்லாம் சொல்லணாமோ எல்லாத்தையும் சொல்றாரு. அதே போல அவர் வந்து சமூக ஊடகங்கள்ல இவரை பற்றிய தவறான கருத்துக்களை வந்து சொல்றதாகவும், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, ஏன்னா இங்கு வந்து ஐயா உயிரோடு அமர்ந்து வழிபாட்டுக்கு வந்து பல வருடங்களாக எத்தனையோ நபர்களுக்கு மந்திரிக்கிறதுல இருந்து வாக்கு சொல்றதுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், இப்ப வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த இறப்பு என் உயிர் போகக்கூடிய தருவாயில் இருக்கும்போது எனக்கு இந்த விஷயம் எல்லாம் நான் காதல கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஒரு 70 வயசு ஒரு மனிதர் அழறாரு அப்படின்னு சொன்னா அவர் மனது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவர் இவ்வளவு தூரம் சொன்னவரு அந்த பையன் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வத்தை பற்றியோ வழிபாட்டை பற்றியோ எந்த ஒரு குற்றமுமே சொல்லல, அது ஒரு பெரிய மனுஷ தன்மையை வந்து காமிச்சது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு போன் இருந்தா போதும், ஒரு பேஸ்புக் இருந்தா போதும், ஒரு யூடியூப் இருந்தா போதும், தனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் வந்து பதிவிடுறதுங்கிறது மக்களுக்கு என்ன நலனை கொடுக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும். ரெண்டாவது, தெய்வங்களுக்குள்ளேயே என்ன ஒரு போட்டி, என்ன ஒரு பொறாமை. அருள்வாக்கு சொல்றோம் அப்படின்னா 10 பேருக்கு நல்லது கிடைக்கணும்ன்ற மனது இருக்கணுமே தவிர, இங்க சாமி இல்ல அங்க வந்து அருள்வாக்கு சொல்றது பொய்யே, இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அதனால அங்க போகாதீங்க, அவங்க அப்படி நடக்கிறாங்க அங்க போகாதீங்க, இது என்னது இது. அப்போ ஊடகங்கள்லயும் மக்கள் கிட்டையும் அருள்வாக்கு சொல்றவங்களையும் எந்த ஒரு நிலையிலையும் தெய்வ நிலையில இருக்கிறவங்களை குறை சொல்றதுல தப்பு இல்லைல்ல, அதற்கு காரணம் நீங்க தானே, உங்களுக்குள்ளே என்ன ஒரு போட்டி. ஒருத்தர் வளர்ந்தா வளர்ந்துட்டு போறாரு, நல்லது தானே, ஆன்மீக வளர்ச்சி அடையட்டுமே, 10 பேருக்கு நல்லது போய் சேரட்டுமே, இதுல என்ன போட்டி வேண்டி கிடைக்கு, பொறாம வேண்டி கிடைக்கு. நீங்க 2 பேருமே அவருடைய பெரிய மனுஷ தன்மையை மதிக்கல, அவர் அவரை பற்றி வந்து பெரிதளவுல தெய்வ வழிபாடு எல்லாம் குற்றம் சொல்லல, ஆனா அந்த பையன் சொல்லியிருக்கா தெய்வ வழிபாடு எல்லாம் குற்றம்னு. வழிபாடுல என்ன தம்பி இருக்கு, நான் சொல்றேன், நீ இந்த வீடியோ பாப்ப கண்டிப்பா.
ஏன்னா அவர் பார்த்திருக்காரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்களும் பார்க்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய விஷயம் தம்பி, நீங்க அப்படி செய்யக்கூடாது. நீங்கன்னு இல்ல, மொத்தத்துக்கு நான் பேசுறேன். அவரை விட்டுருவோம், அவரை விட்டுருவோம். அருள்வாக்கு சொல்லும் போதே அங்க போனா அப்படி, இங்க போனா இப்படி, அந்த கோயில் அப்படி, இந்த கோயில் அப்படி, அங்க சாமி இருக்கு, இங்க சாமி இல்ல, என்ன கழுதைக்கு அந்த விஷயத்தெல்லாம் பகிரணும். அறிவில்ல, அவங்க பாதையில அவங்க போறாங்க, அவங்க என்ன உணர்ந்திருப்பாங்களோ அவங்க போறாங்க. இதுல காவி உடையத்தினவங்க எல்லாம் சாமியாரா? காவி உடைக்கும் சாமியாருக்கும் சம்பந்தமே இல்லப்பா. நான்லாம் வந்து இந்த உடை, இந்த உடுப்பு, இந்த உத்தராட்சம் எல்லாம் போட்டிருக்கேன்னா எனக்கு ஒரு கவசம், எனக்கான ஒரு கவசம், பாதுகாப்பு கவசம் கூட வச்சுக்கலாம், எனக்கானதா இருக்கு, அவ்வளவுதான். சாமியாருக்கும் உடைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தமுமே இல்ல. ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு தாத்தா பாட்டி, அவங்கதான் சித்தர், அவங்கதான் ஞானி. அனுபவத்துல பாத்தீங்கன்னா அவங்கள மிஞ்சி யாருமே சொல்ல முடியாது. அனுபவத்துல அவங்கள எல்லாம் இப்ப வீட்டுல வச்சுக்கிறது இல்ல, அவங்கள எல்லாம் யாரும் எதுவும் கேட்டுக்கிறது இல்ல. அந்த வகையில வழிபாட்டுக்கும் ஒரு இறைநிலையில இருக்கிறவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு பத்தியை பொறுத்தனாலும் சூடத்தை பொறுத்தனாலும் உள்ளந்தோடு ஒரு ஒரு ஒப்படைப்போடு போய் செய்யறாங்களாங்கிறது மட்டும்தான் உண்மையா இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க வழிபடுறது தப்பு, நான் வழிபடுறது மட்டும்தான் சரி. ஆன்மீகம் அழிந்து போவதற்கு முதல் காரணமே இந்த போட்டியும் பொறாமையும் மட்டும்தான். நீங்க என்னமாவது வாங்க, சித்தரா வாங்க, ஞானியா வாங்க, அருளாக சொல்றவங்களா வாங்க, சாமியாடியா வாங்க, குறி சொல்றவங்களா வாங்க, எதுவாக வந்தாலுமே மக்களுக்கு நல்லதை செய்யுங்க, அவ்வளவுதான். ஒரு ஒழுக்கத்தை கத்து கொடுங்க, ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அதால உங்க துன்பங்களை மாற்ற முடியும். எதுலையும் ஓஞ்சு போயிடாதீங்க. கண்டிப்பாக நம்ம வீழ்வது எழுவதற்குத்தான்ற நல்ல விஷயங்களை நிறைய சொல்லி கொடுங்களேன். ஒரு ஆன்மீகத்துல பூஜை பண்றதும் ஒரு தெய்வ வழிபாடுங்கிறது மக்களுடைய மனதில நேர்த்தியை கொடுக்கும், ஒழுக்கத்தை கொடுக்கும், தன்மானத்தை கொடுக்கும், மிகப்பெரிய நம்பிக்கைங்கிற பொக்கிஷத்தை கொடுக்கும். அதுல நீங்களே போட்டி போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிட்டு இருந்தா அது என்ன ஒரு விஷயம்? எதுக்கு இது? ஒரு போலி இருக்கு, கண்ணார பாத்துட்டு அவங்க வாயில. இப்போ நான் மதுரகாளி அம்மாவை கூட நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து அது தவறாக சித்தரிக்கல, நீங்க இப்படி இருந்திருக்க கூடாதுங்கிறத நான் தெரியப்படுத்தியிருந்தேன். அது போல அவங்க வாயில சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்லியிருந்தேன். அவங்க வாயாலேயே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரின்னு, அதற்காக நான் பதில் கொடுத்திருந்தேன். நீங்க அப்படி இருக்க தேவையில்லாமா, நீங்க அப்படி இருந்திருக்க கூடாது, நீங்க மக்களை நல்வழிப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னனே தவிர அப்படித்தான் இருக்க. மக்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியில என்ன பண்றாங்க, ஒரு தெய்வ வழிபாட்டவே நிப்பாட்டுறங்கிற நோக்கத்துல ஊரு ஊருக்குறே பிரச்சனை வருது. ஒரு கோவில் எலும்பி இருக்கும் போது நூறு கோவில் எலும்புனா பிரச்சனை ஆயிடுது. அதை ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் கட்டம் கட்டலாம், என்னெல்லாம் வந்து பொய் புகாரா சொல்லலாம், என்னெல்லாம் வந்து போலி ஆக்கலாம்ன்றதுல மக்களே வந்து நிறைய இப்ப எல்லாம் போட்டிகள் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பொய் சொல்லிக்கிட்டு புரளியை கிளப்பிக்கிட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படிங்கறது எந்த வகையில நியாயம்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். வழிபாட்டுல என்ன வேறுபாடு குற்றம் குறைய பாக்குறது? ஒரு பெரிய மனுஷர், ஒரு ஆசிரியர், ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் படிப்பு சொல்லி கொடுத்தவர் காலை தொட்டு கும்பிட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கயான்னு நம்ம சொல்லி குனிகிறோம் இல்லையா, அவருக்கிட்ட இருக்கு ஒரு ஞானம். ஒரு டாக்டர்கிட்ட போறோம், என்னோட உயிரை காப்பாத்திட்டீங்கயா ரொம்ப நன்றியான வணங்குறோம் இல்லையா, அவருக்கு மரியாதை செலுத்துறோம் இல்லையா, அவருக்கிட்ட இருக்கு தெய்வத்தினுடைய அருளாசி. ஒரு வீட்டுல ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவ்வளவு வருஷம் வாழ்ந்து வந்திருப்பாங்க, நிறைய துறை நிறைகளை பார்த்து வாழ்ந்து வந்திருப்பாங்க. அவங்க காலில் விழுந்து ஒரு நல்ல நாள் திங்க, நல்ல காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு உதவி வாங்கிக்கிறோம் இல்லையா, அவங்கதான் சாமி. ஒரு தாய், ஒரு தகப்பன் இல்லாமல் ஒரு தாய் வளர்க்கிற குழந்தைகள், இல்ல ஒரு தாய் இல்லாமல் ஒரு தகப்பன் வளர்க்கிற குழந்தைகள், அவங்க காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா, கேட்கணும், அப்படி பண்ணுவோம் இல்லையா, அதுல இருக்கு தெய்வம். ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்ல ஒரு நண்பன், நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உதவுறான் இல்லையா, அவன்தான் சாமி, அவன்தான் தெய்வம். ஒரு ரொம்ப துன்பமான ஒரு நேரத்துல இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஒரு கை கொடுக்கக்கூடிய உறவுகள் இருப்பாங்க, உண்மையான உறவுகள், அவங்கதான் சாமி, அவங்கதான் தெய்வம். இப்படி வீட்டுக்கு வீட்டுக்கு தெய்வம் இருக்கு, வீட்டுக்கு வீட்டுக்கு அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு கோவிலிலே 24 மணி நேரமும் ஒரு தெய்வத்தோடு இருப்பவர்களிடம் வந்து ஆசி மாற வருவாங்க மக்கள் அப்படின்னு சொன்னா அந்த வரக்கூடிய மக்களை வந்து நீங்க நல்வழிப்படுத்தணுமே தவிர
போட்டிகளையும் பொறாமைகளையும் சுமந்து வரக்கூடிய மனிதர்களை இல்லாமல் செய்து வெளியே அனுப்புறதை விட்டுட்டு இன்னும் அதிகமாக அவர்களுடைய மனதில் போட்டியும் பொறாமையும் ஏற்படுத்துறதுங்கிறது நீங்கள் மிகப்பெரிய கர்மாவை சேர்த்துக்கிறீங்க, மிகப்பெரிய பாவத்தை சேர்த்துக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதற்கெல்லாம் தண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய தண்டனைகள்லாம் இருக்கு, நான் என் வாயில சொல்லக்கூடாது. அதனால அப்படி குறை கூறுபவர்கள் இனிமேல் யாரையுமே குறை கூறாதீங்க. உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பாதை, உங்களுடைய பயணம் அவ்வளவுதான். அதுல எப்படி போகணும், அதுல எப்படி போயிட்டு எப்படி ஒரு இறைவன் உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல நேர காலங்கள் வேணும், ஒரு நல்ல அருளாசி வேணும். அது உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்காரு அப்படின்னா அழகா அவரை நிறுவிக்கிருக்கீங்க, ஒரு அம்பாளை நிறுவிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒழுக்கத்தோடும் ஒரு கட்டுப்பாட்டோடும் ஒரு ஒரு ரொம்ப பவ்யத்தோடும் இறைவனுக்கு அடிபணிந்த ஒரு மனிதராக வாழணும். நான் அப்படிங்கிற ஆணவமோ கர்வமோ முதல்ல இருக்கக்கூடாது. எந்த வழிபாட்டுக்கு இறைவன் பேசுவான் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கிற மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பெரிய பணக்காரங்க மட்டும்தான் பெரிய வழிபாடு பண்ணணும், இல்லாதவங்க எல்லாம் பண்ணவே கூடாது. அப்படி பார்த்தா ரோட்டோரத்துல இருக்கிற ஒரு குளிக்கவே குளிக்காம ஒரு பல வருஷங்களா சடை போட்டு சித்தரா உட்கார்ந்து இருக்கிறவங்க கிட்ட இறைவன் பேச மாட்டாங்க, ஏன்னா வழிபாடு சரியில்லைன்னு போயிட மாட்டாங்களா? வழிபாட்டுக்கும் தெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒப்படைப்புக்கும் உண்மையான பக்திக்கும் அன்புக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. யாரும் யாரையும் குறை கூடக்கூடாது. அதாவது இவங்களை மட்டும் இல்ல, மக்கள்கிட்டயும் நான் சொல்றேன், யாரையுமே குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய குறை நாளைக்கு நமக்கு திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, உடனே வந்துடும். இங்க யாருடைய வாழ்க்கையுமே நாம வாழ முடியாது, நம்மளோட வாழ்க்கையை யாரும் வாழ முடியாது இல்லையா? உண்மைகளை உணருங்க. சும்மா மாயையான தோற்றத்துல யாரையும் போய் டக்குன்னு குறை சொல்றது, டக்குன்னு புறணி பேசிடுறது, அவங்க அப்படியே மனதளவுல நோக வைக்கிறது, இதெல்லாம் பெரிய பெரிய பாவ கணக்குல போய் சேரும். அந்த கணக்குல போய் சேர்ந்துடாதீங்க யாருமே. உங்க வாழ்க்கை, உங்க பயணம், உங்களுடைய என்ன ஒரு கடவுள் அருளாசி கொடுத்துருக்காரோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு அவரோட கைப்பிடிச்சிட்டு பயணப்படுறதுக்கு மட்டும் பாருங்க. வீணா பாவங்களை சேர்த்துக்காதீங்க. இன்னைக்கு வந்து இந்த ஒரு பெரியவர் சொன்ன ஒரு சங்கடமான நிகழ்வை பத்தின சில விஷயங்களை நான் பேசினேன். எனக்கு என்ன அப்படின்னா, அவர் அழுகுறது என்னால தாங்க முடியல, கஷ்டமா இருந்தது. அப்ப எந்த அளவுக்கு அவரை காயப்படுத்தி இருப்பாங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவரு தெய்வத்துக்கு தொண்டு செய்யணும், அவர் வந்து தெய்வத்துக்கு பூஜை செய்யணும்னு அவசியமே இல்லை தங்கம். ஏன்னா 70 வயசு ஆச்சு. அவருடைய அனுபவத்துல அவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி விபூதி போட்டாலே போதும், வர்ற போற பக்தர்கள் நல்லா தான் இருப்பாங்க இல்லையா? நீ கொஞ்சம் கவனமாயிரு, இது மோசமான உலகம். இன்னைக்கு நீ அவரை பேசிருக்க இல்லையா, நாளைக்கு ஒன்னும் ஒருத்தன் இல்ல, 4 பேர் பேச தயாரா இருப்பான் இல்லையா? கவனமாயிரு சரியா? சரி மக்கா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களுக்கு கொடுத்ததுல. அவருக்கான நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன், அவருக்கு கொஞ்சம் மனம் பலத்தை கொடுத்துருக்கேன். மனதளவுல ரொம்ப நன்றி சொல்லிட்டு, இனிமேல் தெய்வம் மனசாட்சி பயணம் அதோட நிப்பாட்டிக்கங்க. யானை ரொம்ப தெளிவான விளக்கங்கள் நிறைய கொடுத்தேன், ஏத்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப நன்றிமா. சிறிய வயதாக இருந்தாலும், எனக்கும் குறைவான வயதாக இருந்தாலும் காலில் விழுந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. இந்த பதிவையும் அவர் பார்த்தாரு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க இன்னும் 11 ஆண்டு ஆரோக்கியத்தோடு இருந்தும் அல்லாமல் இருந்தாலும் மக்களுக்கு வர்ற மக்களுக்கு அந்த கருப்பசாமியினுடைய ஆலயத்திலிருந்து நல்லாசியை வழங்கணும். ரொம்ப நன்றி, வணக்கம்.